ஜெர்மனியின் தென்மேற்கிலுள்ள ஹைடல்பர்க் பல்கலைக்கழக விரிவுரை மண்டபத்திற்குள் பிரவேசித்த துப்பாக்கிதாரி ஒருவர் நடத்திய தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதோடு மூவர் காயமடைந்தனர். கடந்த வாரம் இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் பின்னர் துப்பாக்கிதாரியும் தமக்கு தாமே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு உயிரை மாய்த்துக் கொண்டார். கொலையாளி 18 வயதான மாணவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். எனினும் துப்பாக்கிதாரிக்கு மதம் அல்லது அரசியல் உள்நோக்கம் இல்லை என்று தெரிய வந்துள்ளதாக ஜெர்மன் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஹைடல்பர்க் சுமார் 160,000 மக்களை கொண்ட ஒரு பல்கலைக்கழக நகரமாகும். நாட்டில் ஐரோப்பாவில் கடுமையான துப்பாக்கி சட்டங்கள் உள்ளன. அத்துடன் 25 வயதுக்குட்பட்ட எவரும் துப்பாக்கி உரிமம் பெறுவதற்கு முன்னர் உளவியல் மதிப்பீட்டில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று கட்டுப்பாடும் உள்ளது. இதேவேளை துப்பாக்கிதாரி ஆஸ்திரியாவில் 3 துப்பாக்கிகளை கொள்வனவு செய்துள்ளதாகவும் அதில் 2 தாக்குதலின் போது எடுத்து வந்திருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.